திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி ராமகிருஷ்ணன், கடந்த 6 ஆண்டுகளில் 5 லட்சம் தொழில்கள் முடங்கி போனதாக ஒன்றிய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததை சுட்டிக்காட்டினார். ஒன்றிய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் நாடு மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கியுள்ளது என குற்றம் சாட்டிய அவர், பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முற்றிலும் மதிக்காத அரசாக இருந்து வருவது கண்டனத்திற்கு உரியது என்றார். கடந்த 6 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன அப்படின்றது ஒரு கேள்விக்கு அமைச்சரே பதில் சொல்லியிருக்கார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, டிமானிட்டைசேஷன், அடுத்து ஜிஎஸ்டி, அப்புறம் மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய அந்த பொருளாதார கொள்கை, இதால் வந்து ரிப்ளையில் இப்போ ஏதாவது லோக்சபாவில் ரிப்ளையில் வந்து அவர் சொன்னதே வந்து 6 வருஷத்தில் 5 லட்சம் தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்குன்னா 8 லட்சம் பேர் வேலை இருந்திருப்பாங்க. இதுதான் வந்து மோடியினுடைய டிசாஸ்டர்ஸ் எக்கனாமிக் பாலிசி, ஒரு அழிவுபூர்வமான ஒரு பொருளாதார கொள்கையை மோடி அரசாங்கம் கடைபிடிச்சிட்டு இருக்கு.